ஹே காய்ஸ் போல் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா அப்போ நிறைய பேர் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் தான் அடுத்தது நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கணுன்னு விரும்பியிருந்தது தான் சொன்னீங்க இது வந்துட்டு ரீசெண்ட் டேஸில் நான் பார்த்த ஒரு ட்ராமா ஜாப்பனீஸ் ட்ராமாஸ்க்கு நானும் வந்து புதுசு தான் இது தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்த்த ஜாப்பனீஸ் ட்ராமா ஸோ பார்த்ததுமே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது ஸோ ஒரே நாளில் எல்லா எபிசோட்ஸும் கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் நான் உட்காந்து பார்த்து முடிச்சிருக்கேன் அதனால் உங்ககிட்ட இந்த ட்ராமா வந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் நம்மளோட ஹீரோயின் பதினெட்டு வயசாகுது ஸ்கூல் ஷிப்புக்காக பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிக்கு வந்திருக்காங்க அப்போ அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எந்த ஒரு இடத்துக்கு போகணுனாலும் அந்த இடத்துல வந்துட்டு என்ன ஸ்பெஷாலிட்டியோ அதை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதனால நம்ம ஹீரோயின் அங்க வந்து ஒரு மேட்ச் மேக்கிங் காட் இருக்காங்க அதாவது நம்மளோட லைஃப்பை வந்துட்டு நம்ம யாரோட ஸ்பென்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கான ஒரு கடவுளுக்கு அங்க ஒரு கோவில் அமைக்கப்பட்டிருக்கு அங்க வர நம்ம ஹீரோயின் அவளுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பார்ட்னர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வே சீரியஸ்ஸா அங்கே ப்ரே பண்ணிட்டு அங்கே இருக்கிற சின்னதாக அந்த சாமியோட ஸ்டாச்சு ஒன்னையும் வாங்கிட்டு கிளம்புறா அப்புறம் நம்ம ஹீரோயின் ஸ்ட்ரீட்ஸில் போயிட்டுருக்கப்போ முன்னாடி ஒரு பாட்டி சைக்கிள்புறமையா உரிச்சிகிட்டே போயிட்டு இருக்காங்க அப்போ அந்த பாட்டி தெரியாம அவங்களோட ஹேண்ட் கீழே விட்டுட்டு போயிடுறாங்க நம்ம ஹீரோயின் அந்த பாட்டிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிக்கப் பண்ணிட்டு அவங்க கூப்பிட்டுக்கிட்டே பின்னாடியே ஓடிட்டுருக்கான் அப்போ அந்த பாட்டி திடீர்னு அவங்களோட சைக்கிளையும் கீழே போட்டுட்டு அவங்களும் மயங்கி கீழே விழுந்துடுறாங்க நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறா பட் அவங்களோ ஆடாமல் அசையாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு மூச்சு விட்டுட்டுருக்காங்க அவளோ சுற்றி முற்றி பார்க்குறா யாரையாவது ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு பட் ஆனால் யாருமே இல்லை பதட்டத்தில் அவளுக்கு ஒன்றும் புரியலை ஃபஸ்ட் எயிடும் அவங்களுக்கு பண்ண தெரியல பாவம் அதனால் பயங்கரமாக கத்திக்கிட்டு ஹெல்ப் ஹெல்ப்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரைக்கும் அவன் கற்று அப்போது அவள் கத்துகிற சத்தம் கேட்டு அந்த பக்கம் ஓடியெல்லாம் போட்டு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவரை பார்த்ததுமே வந்து அவ இருக்கிற சுச்சுவேஷனை மறந்துட்டு அப்படியே மெஸ்பரைஸ்டா ஆயிடுறா அவரும் அங்க நடக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க வந்து அந்த பாட்டியை செக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எல்லாம் கொடுத்துடுறாரு கூடவே அவரு ஹீரோயினை பார்த்து அந்த சைடு ஒரு டெலிஃபோன் பூத் இருக்கு அதுல போய் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றாரு நம்ம ஹீரோயினும் அவர் என்ன சொல்றாரோ அதை அப்படியே டாட் டு டாட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் அப்போ கொஞ்ச நேரத்தில் ஆம்புலன்ஸும் அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த பாட்டியை ஆம்புலன்ஸ்ல ஏற்றிட்டு கூட அவரும் வரதா சொல்கிறாரு உடனே அந்த ஆம்புலன்ஸில் இருக்க நர்ஸை நீங்கள் யார் எப்படி ஹெல்ப் பண்ணீங்க அப்படின்லாம் சொல்லி கேட்க அவரோ ஒரு ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி அங்கே நான் டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பேரையும் சொல்கிறாரு இப்போ இவங்கள அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போங்க நானும் கூட வரேன் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாரு அவர் சொல்லிவிட்டு அங்கேருந்து ஆம்புலன்ஸில் கிளம்புறப்போ நம்ம ஹீரோயின் அது வரைக்கும் அவர் அப்படியே பார்த்துட்ருக்கவ அவளை வந்து கூப்பிட்றா அவரும் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்க அவளோ அவரை பார்த்து தேங்க் பண்ணுறா அவங்களோட லைஃப்பை வந்து சேவ் சோ அப்போ ஹீரோ வந்து அவ பக்கத்தில் வந்து பவு பண்ணியிருக்கான் அவளை எழுப்பி விட்டு அவள் தலையில் பாசமாக கையை வச்சு ஆக்சுவலாக என்னென்னா இன்றைக்கி நீ பயங்கரமாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்க ஒருத்தரோட உயிரை நீ தான் காப்பாத்திருக்க நீ அந்த டயத்தில் பதட்டப்பட்டாலும் யாராவது வந்துட்டு ஹெல்ப்புக்கு கூப்பிட்ட இல்லையா அதுதான் நீ பண்ண பெரிய உதவி அதை நீ பண்ணதுக்கே வந்துட்டு நான் உன்னை தேங்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் ரொம்பவே ப்ரௌடாக அவளை பார்த்து ஒரு சிறப்பை கொடுத்துட்டு அவள் குளிரில் இருக்கா அப்படிங்கிறதுக்காக அந்த பாட்டிக்கு அவள் ஹெல்ப் பண்ணான் இல்லையா அந்த ஸ்கார்ஃபை எடுத்து அவளுக்கு அழகாக கவர் பண்ணி விட்டுட்டு அவளை பார்த்து ஸ்மைல் பண்ணி ஏறி கிளம்பி போயிடுறாரு ஹீரோ போற அந்த ஆம்புலன்ஸை பார்த்துக்கிட்டே நம்ம ஹீரோயின் ஏக்கத்தோட இயர்ஸ் ஆகிடுது ஹீரோ அதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு சர்ஜரியை முடிச்சுட்டு இயர்லேருந்து வெளியில் வர அப்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்து நியூட்ரேனியாக ஜாயின் ஆகியிருக்கா ஒரு நர்ஸாக ஸோ அவள் ஹீரோவை பார்த்த உடனே ரொம்பவே சர்ப்ரைஸ் ஆகிட்டு அதே எக்ஸைட்மெண்ட்டோட அவர்கிட்ட டாக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து நர்ஸானதே உங்களை திரும்ப பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான் சுற்றி இருக்க டாக்டர் அண்ட் நர்ஸஸ் வந்துட்டு அவளை வீடியோ பார்த்துட்ருக்காங்க பட் ஆனால் அவள் அது எதையுமே கவனிக்கலை அவளோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக நம்ம ஹீரோ மேலே தான் இருக்குது ஹீரோவும் பதில் சொல்லாமல் அவளை பார்த்துக்கிட்டே இருக்க அவளோ இந்த அஞ்சு வருஷமா நான் வந்துட்டு உங்களை லைக் பண்ணிகிட்ருக்கேன் இல்லை இல்லை நான் வந்து உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கன்ஃபர்ஸ் பண்ணி அவருக்கு ஒரு பவு கொடுக்க அவரோ பக்கத்தில் வந்து அவளோட தலையில கை வைக்கிறாரு உடனே அவள் அந்த ஃப்ளேஷ்பேக் வந்துட்டு நினச்சி பார்க்குறா அதாவது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவளோட தலையில கை வச்சு அவளை பாராட்டினார் இல்லையா ஸோ அதை வந்து யோசிச்சு பார்க்குறான் அப்போ நம்ம ஹீரோவோ அவளோட தலையை ரொம்பவே ஹார்ஷாக பிடிச்சி புல் பண்ணி நீ யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் உடனே அவளும் திருன்னு முடிச்சுக்கிட்டே அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரீட்டில் மீட் பண்ணோமே ஒரு பாட்டிக்கு கூட வந்துட்டு நீங்கள் எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்க அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸ் வந்துச்சு நீங்கள் எனக்கு ஸ்கார்ஃப் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டேட்டு நேரம் எல்லாத்தையும் வந்துட்டு ஒப்பிச்சுட்ருக்கான் நம்ம ஹீரோக்கும் எதுவுமே ஞாபகம் இல்லை அவனோ நீ யாருன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் உங்களுக்கு என்ன யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மற்ற நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு வந்து ஒரு நியூ ட்ரைனிங் சொல்லி ஹீரோவோட கேள்விக்கு வந்துட்டு பதில் சொல்கிறாங்க உடனே நம்ம ஹீரோ அதனை பார்த்தேன் வந்த உடனே என்னோட கரியரில் வந்து ஒரு பேரியராக இருக்க போறியா என்னோட டைம் வந்துட்டு எவ்வளோ ப்ரிஷியஸ் தெரியுமா இப்போ உங்ககிட்ட பேசுனதில் என் டைம் வேஸ்ட் ஆகிடுச்சு ஒழுங்காக வந்த வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பி போயிடுறான் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதே புரியல ரொம்பவே எம்பாரிஸ்டாகவும் ஷாக்டாகவும் நின்றுட்டு இருக்கான் அப்போ அங்கே இருக்க மற்ற டாக்டர்ஸ் அண்ட் நர்ஸஸ் எல்லாம் போயும் போயும் இந்த டெவில்்கிட்டையும் அவள் கன்ஃபர்ஸ் பண்ணுவோம் அதுவும் வந்த நாளே அவள் லைஃப் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயினையும் கூடவே சக்காய் அப்படிங்கிற ஒரு புது நர்ஸ் ட்ரெயினிங்கையும் வந்துட்டு ஒன்னா கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி விடுறாங்க அந்த டிபார்ட்மெண்ட்டை தான் நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காரு அதாவது வந்து ஹார்ட் ட்ரான்ஸ்பிளான்ட் அண்ட் ஹார்ட் சம்மந்தப்பட்ட டாக்டர்னு சொல்லலாம் ஸோ அங்கே வந்த உடனே அவ அங்கே இருக்கிற ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம ஹீரோ எங்கே இருக்காரு தான் தேடிட்டு இருக்கான் அங்கே இருக்கிற ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லாம் இங்கே வந்து ஸ்டாஃப் வந்து ரொம்பவே வந்துட்டு தேவை அப்படிங்கிறதுனால இருக்காங்கல்ல அவளுக்கு ஐஸ் வச்சுட்டு இருக்காங்க கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா த்ரீ டேஸ் வந்துட்டு நீங்கள் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் பார்த்துட்டு கடைசியாக மூணாவது நாள் வந்துட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவள் அங்கே நடந்து வந்துட்டு போது அங்கே இருக்கிற ஒரு சீனியர் நர்ஸ் அவளை வந்துட்டு விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவளை இன்னும் ஒசுப்பேத்தி விடுறதுக்காக அந்த டாக்டர் வந்துட்டு டெவில்லாம் கிடையாது நாங்கள்லாம் வந்துட்டு டெவில்லி குட் லுக்கிங்கிறதுக்காக தான் அப்படி சொன்னோம் அங்கே பாரு அந்த குட்டி பொண்ணு கூட எவ்வளோ வந்துட்டு ஜாலியாக இன்டராக்ட் பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லி அப்படின்னு அவரோட குட் சைடை வந்துட்டு காட்டிகிட்டு இருக்காரு ஸோ நம்ம ஹீரோயினும் பார்த்த உடனே அன்னைக்கு எனக்கு கொடுத்த அதே அழகான ஸ்மைல் அப்படின்னு சொல்லி அவளும் அட்மயர் பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவோட பேஷண்ட் ஜின் அப்படிங்கிறவருக்கு நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சமாக சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்காக ஹெட் நர்ஸ் வந்து அவளை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்காங்க அப்போயோ அவள் வந்து சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நிறையா பண்ணிகிட்ருக்கான் நம்ம ஹீரோவும் அதே வார்டில் வேறு ஒரு பேஷண்ட்டை பார்த்துக்கிட்டே அவளை வந்து அப்சர்வ் பண்ணிகிட்டு இருக்கான் அதே மாதிரி அடுத்தது அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அசஸ் பண்ணுறதுக்காக ஹெட் நர்ஸ் வந்து ஹீரோவோடு அனுப்பி விடுறாங்க அங்கே போயிட்டு கொஞ்சம் டேட்டா எடுக்கும் போதும் அவள் வந்து நிறைய மாற்றி மாற்றி பண்ணிவிட நம்ம ஹீரோக்கோ கட்டுப்பாகுது அவளை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு அவன் பயங்கரமாக அங்கேருந்து திட்டி அனுப்புகிறான் வந்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கப்போ போ அங்க இருக்கிற மற்ற ஸ்டாப்ஸ் எல்லாருமே இருக்கா இல்லையா அவள் தான் வந்துட்டு சூப்பராக ஒர்க் பண்ணுற அவள் தான் வந்து டேலண்டட்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கேட்குறப்போ நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் வருத்தமாகவே இருக்குது அப்போ அங்கே வந்து இன்னொரு டாக்டர் வராரு இவர் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் ரொம்பவே கைண்ட் அண்ட் பாப்புலர் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இவரோட பேர் வந்து நம்ம ரிஷின்னு வச்சுப்போம் ஸோ இந்த ரிஷி டாக்டர் வந்துட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்துட்டு நான் ஒன்னதாக ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா நீ தான் வந்துட்டு விடாமயற்சியோடு இருக்க டெவில்கிட்டே வந்துட்டு ப்ரொப்போஸ் பண்ணியிருக்க இல்லையா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் டெவில வந்துட்டு நீ எப்படி கான்குயர் பண்ண முடியும்னு சொல்லி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு நம்ம ஹீரோயினும் அதை எப்படி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா அதுக்கு அவரோ நான் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணனா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அவர் இல்லை இல்லை அதெல்லாம் வேணாம் டாக்டர் நான் வந்துட்டு நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து கிளம்பி போகிறப்போ அவள் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இல்லை உங்களோட ஐடியாவை தான் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்க அவர் என்ன சொல்கிறாருன்னா எப்போவுமே ஒரு விஷயத்துக்கு போட்டி இருந்தால் தான் வந்துட்டு இன்னொருத்தர் வந்து அதை எடுக்கணும்னு நினைப்பாங்க அது வரைக்கும் வந்துட்டு அந்த பொருள் சும்மா தான் இருக்கும் அதே மாதிரி தான் இங்கேயும் இப்போ நான் வந்துட்டு ஒன்று பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுன்னு வச்சுக்கோ என் அப்பா வந்து காம்படிஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒன்று பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நம்ம ஹீரோயினும் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் ஹீரோக்கு அசஸ் பண்ண போகிற இடத்துலலாம் வந்து திரும்ப திரும்ப வந்து சின்ன சின்ன தவறுகளாக வந்துட்டு பண்ணிகிட்ருக்கப்போ ஹீரோ வந்துட்டு பயங்கர கடுப்பாகிட்டு அவனே எல்லா வேலையும் வந்துட்டு பண்ணுற மாதிரி ஆகிடுது நர்ஸோட ஹெல்ப் இல்லாமலே ஸோ அவனோட ஸ்டேஷனுக்கு அவன் வந்ததுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட போய் சாரி கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோவோ நீ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு என்ன பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்க இல்லையா ஸோ இந்த ஃபீல்டுக்கு நீ வந்துட்டு தேவையானவை கிடையாது இந்த ஃபீல்டுக்கு உன்னால் எந்த ப்ரோஜனமும் ஏற்பட போகிறதில்ல இந்த ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மக்களோட லைஃபை வந்துட்டு சேவ் பண்ணணும் தன்னோட லைஃப்பை விட மற்றவங்களுக்கு வந்துட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஆனால் நீ அதை பண்ணலை நீ செல்ஃபிஷாக உன்னோட லவ் அதாவது வந்துட்டு லவ்னு நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்காக வந்துட்டு உள்ளே வந்திருக்க ஸோ இந்த வேலைக்கு நீ லாய்க்கே கிடையாது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்கே இருந்து சக்காயை வந்துட்டு தன்னோட அசிஸ்டண்ட்டாக வச்சுக்க சொ வச்சுக்க போகிறதா சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறான் நம்ம ஹீரோயின் அங்கேயே நின்றுட்டு இருக்கப்போ அந்த ஹெட் நர்ஸ் வந்து அவகிட்ட ஆறுதல் சொல்றாங்க பட் ஆனால் வந்துட்டு அவளோட மைண்ட் வந்துட்டு ஹீரோ திட்டினது மேலேயே இருந்துட்டுருக்கு அதுக்கப்புறம் அவள் தனியாக அவர் சைடு வந்து அழுதுட்டு அப்போது அப்போ அங்கே வந்து ஹீரோ வந்துட்டு க்ளோஸாக ஒரு பேஷண்ட்டோட பிஹேவ் பண்ணாலேயோ அவர் குட்டி பொண்ணு அந்த பொண்ணு வந்து நீங்க வந்து இந்த வருஷம் புது ஊசில் இந்த இங்க நான் பல வருஷமா வந்துட்டு இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன் வருஷம் வருஷம் தான் ட்ரைனிஸ் எல்லாருமே வரவங்க மொதல் நாள் கட்டாயம் வந்துட்டு அழுதுட்டு தான் போவாங்க ஆனா நீங்க இங்கேருந்து அழவேணா எனக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கு நான் உங்க அங்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு மெடிக்கல் ஸ்டோரேஜ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறான் இங்கே பாருங்கள் நான் இங்கே வந்து அழகிறவங்களுக்காகன்னு சொல்லிவிட்டு டாய்லெட் பேப்பர் எப்போவுமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவளோட ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் அவளோட பிளான்ஸ் எல்லாம் என்னென்னனு சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும் வந்துட்டு ஒரு சின்ன பாண்டிங் வந்துட்டு அந்த டயத்தில் ஏற்படுது இங்கே இருக்கான் இவன் ஹீரோயின் கூடையும் சகாய் கூடையும் வந்துட்டு புதுசாக ஜாயின் பண்ணியிருக்க ஒரு நர்ஸ் ஸோ இவன் வந்து அந்த லாஞ்ச் ஏரியாவில் இருக்கும்போது ஒருத்தரோட தலையில் வந்துட்டு ஏதோ மாட்டிகிட்டு இருக்கு அவன் அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை போக அவங்களும் அவனை சடானை அரைஞ்சிடுறாங்க அதுக்கப்புறமா அவன் அந்த விஷயத்தை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா அந்த லேடி அவனை பார்த்து அவனுக்கு டைம் பண்ணிட்டு உனோட வேலையை வந்துவிட்டு நீ ஒழுங்கா பாரு அப்படின்னு சொல்லி அவனுக்கு விஷ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க அன்னைக்கு ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறமா நியூட்ரைனிஸ் நாலு நர்ஸுமே வந்துட்டு ஒன்னாக அங்கே ட்ரிங்க் பண்ணுறதுக்காக வராங்க ஸோ அந்த டைம் நம்ம ஹீரோயின் பயங்கரமாக புழம்பி தள்ளிட்டு இருக்கப்போ அந்த பையன் இருக்கான் இல்லையா அவன் என்ன சொல்கிறான்னா அவனுக்கு வந்துட்டு ஒரு ப்ளட் ஃபோபியாக கிடையாது பட் ஆனால் திடீர்னு வந்துட்டு எதிர்பாராத விதத்தில் அவன் பிளட்டை வந்துட்டு பார்த்தான் அப்படின்னா அவனுக்கு வந்து மயக்கமே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லிட்டு நம்ம புக்கில் படிச்சதுக்கும் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி பழம்பிட்டுருக்காங்க அப்போது இந்த சகா இருக்கா இல்லையா அவன் என்ன சொல்கிறான்னா நம்ம ஹீரோயினை பார்த்து எனக்கு ஒன்று பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் நம்ம ஹீரோயினும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு எதனால் அப்படின்னு சொல்லி கேட்க அவன் என்ன சொல்கிறான்னா ஆக்சுவலாக என்னோட அம்மா வந்துட்டு ஒரு நர்ஸாக இருந்தவங்க தான் பட் ஆனால் ஒரு மெடிக்கல் எரர்னால அவங்களோட லைசென்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க அவங்களோட லைஃபே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ரொம்ப வருஷமாக வந்துட்டு சேடாக தான் இருக்காங்க பொங்கலை வந்து ஹாப்பியாகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த ஃபீல்டுக்குள்ளேயே என்டர் ஆனேன் அதனால் என்னோட பெஸ்ட்டை தான் நான் என்றைக்குமே கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டுருக்கேன் ஆனால் நீ வர்றதுக்கு ரொம்பவே சிம்பிளான காரணம்தான் இருக்குது ஒருத்தரை லவ் பண்ணேன் அதனால் உள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லி அவள் விளக்குறாள் அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் மூணு நாள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இப்போ நாங்கள் வந்து முடிவு பண்ணோம் இல்லையா நான் இந்த டிப்பார்ட்மெண்டில் இருக்க போகிறது இல்லை நான் வந்து பீரியட்ரிக்ஸ் டிப்பார்ட்மெண்டுக்கு வந்துட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறா நம்ம ஹீரோவும் ரொம்பவே கோல்டாக இனிமேவாவது எனக்கு நைட்டு தூங்குறதுக்கு டைம் இருக்கும் உன்னோட மிஸ்டேக்னாலே என்னோட டைம் எல்லாம் எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் பீடியாட்ரிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க டாக்டர்ஸ் எல்லாம் என்ன டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு பொண்ணு குட்டி பொண்ணு வந்து பேசினா அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்துட்டு இமீடியட்டாக பண்ணி ஆகணும் ஏன்னா வந்துட்டு ஒரு ஹையர் ரிஸ்கில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க குட்டி பொண்ணோட பேரண்ட்ஸ்க்கு அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணினதுக்கு அப்புறமா நம்ம ஹீரோ அந்த பொண்ணோடைய டாக்டர்ஸோ அவர் வந்துட்டு அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அவள் அவள் வந்து இப்போதைக்கு டிஸ்சார்ஜ் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்லிட்டு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண அவள் பரவாயில்ல எனக்கு இங்க வந்துட்டு நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவங்க நான் தான் வந்து படிக்க சொல்லிக் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து என்துவா பேசிட்டு இருக்கான் எல்லாத்தையும் நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு சரி பரவாயில்ல இவன் வந்துட்டு கஷ்டப்படலை இவளோட பிளான்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியுது நினைச்சிட்டு இருக்கான் ஸோ அன்னைக்கு நைட்டு எல்லாருமே வந்து ஸ்டாஃப் ரூம்ல வந்து பேசிட்டு இருக்காங்க அதாவது அந்த பொண்ணு வந்துட்டு நல்ல வகையில எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அவங்க வந்து ஏதோ ஒரு திங்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின ஸ்டோரேஜ் ரூமுக்கு அனுப்பி விடுறாங்க நம்ம ஹீரோயினும் அங்கே போயிட்டு அவங்க கேட்ட திங்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரான் அப்போ கிளம்ப பார்க்குறப்போ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு டாய்லெட் பேப்பர் ரோலில் எப்போவுமே எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பா பட் ஆனால் அன்னைக்கு அவள் பார்க்குறப்போ அந்த டாய்லெட் பேப்பர் ரோல் அப்படியே வந்துட்டு கலண்டு கிடக்கு ஸோ அதை பார்த்த உடனே வந்துட்டு இவளுக்கு நிறைய குழப்பங்கள் வந்து ஏற்படுது இந்த ஸ்டோரேஜ் ரூம் தான் அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது சீக்ரெட் பிளேஸ்னு சொல்லிட்டு அவள் சொன்னா அதனால அந்த பொண்ணு நான் நினச்ச மாதிரி அவள் சந்தோஷமாக இல்லை போல் இங்கே வந்து தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவளுக்கு தானே வந்துட்டு புரிஞ்சுக்கிறா இப்படியே அந்த பொண்ணை பற்றி யோசிக்கிட்டே நம்ம ஹீரோயின் நாங்கள் நின்றுட்டு ஹீரோ வரான் அவள அப்சர்வ் பண்ணிட்டு என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் அதை காதல கூட வாங்காத நம்ம ஹீரோயின் அவளுக்கு இருக்கிற குழப்பத்தில் அவள் ஹீரோவை ரெண்டாவது தடவை திரும்பி கூட பார்க்காம அங்கே இருந்து ஓட்டம் பிடிச்சு ஓட ஆரம்பிக்கிறா ஹீரோவோ என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவளை பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அவளோ உடனே அந்த குட்டி பொண்ணோட வார்டுக்கு போயிட்டு அவள் பெட்ல இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நர்ஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றா பயங்கரமா எல்லாரும் தேட ஆரம்பிக்கிறாங்க அவள் ஒரு வழியா தேடி ஒரு சைடு வர அந்த இடத்துல சின்னதாக இருக்கிற ஒரு பால்கனி பால்கனிலேருந்து அந்த பொண்ணு கீழே எட்டி பார்த்துட்டு இருக்கா நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணு கிட்ட போயிட்டு அங்கே என்ன பண்ணுறேன் அங்கே நிற்கிறது சேஃப் இல்லை இந்த சைடு வா அப்படின்னு சொல்கிறா அதுக்கு அந்த குட்டி பொண்ணும் நீ இங்கே வராத அப்படின்னு சொல்லி கத்திட்டு நான் இங்கே உயிரோடு இருக்கிறது வந்துட்டு பிரச்சனை தான் எல்லாேருக்கும் சின்ன வயசுலேருந்தே நான் எத்தனை வருஷம் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன்னு தெரியுமா அதனால் எவ்வளோ பண செலவாகுது தெரியுமா என்னால் நார்மலாக இருக்க முடியல ஸ்கூலுக்கு கூட போக முடியல ஃப்ரெண்ட்ஸ் இருக்க முடியல என்னால் எதுவுமே பண்ண முடியல என்னால் சுற்றி இருக்கவங்க கஷ்டம் தான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா ஸோ நம்ம ஹீரோயின் அவளை ஒரு வழியாக கன்வின்ஸ் பண்ணி அவளோட கையை பிடிச்சு இந்த சைடு இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா அந்த டைம் அந்த பொண்ணும் பயமாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஹீரோயின் பக்கம் திரும்ப அவளோட காலு ஸ்லிப் ஆகி அந்த பொண்ணு கீழே விழுந்துடுறா நம்ம ஹீரோயினும் அவளை பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினால் தனியாக அந்த பொண்ணு தூக்க முடியல அப்போது கீழே சில நர்சஸ் வந்துட்டு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு ஹெல்ப்புக்காக வந்துட்டு உள்ளே போய் நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்கு ரொம்பவே முயற்சி பண்ணுறா அந்த பொண்ணும் பெயினில் இருக்கா நம்ம ஹீரோயினும் பெயினில் இருக்கா நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் பயங்கரமாக ஹெல்ப் கத்த ஆரம்பிக்கிறா கொஞ்ச நேரம் அவள் அப்படி கத்தி பெருமூச்சு விட்டுட்டு இருக்கப்போ என்ன பண்றதுன்னே தெரியாம அவ அழுக ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அந்த யாரோ வந்து அவளுக்கு ஹெல்ப் கொடுக்குறாங்க அது யாருன்னு அவர் திரும்பி பார்க்குறப்போ நம்ம ஹீரோ தான் அவர் அவரும் அவளும் சேர்ந்து ஒரு வழியா அந்த பொண்ணை கையை பிடிச்சி மேலே தூக்கி காப்பாற்றிடுறாங்க அதுக்கப்புறம் அங்கே நர்ஸு டாக்டர்ஸ்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து அந்த பொண்ணை அவளோட வார்டுக்கு சேஃபாக வந்துட்டு கூட்டிகிட்டு போக நம்ம ஹீரோயினும் அந்த நினைவில் இருந்துட்டு மீளாமல் அப்படியே ஷாக்லேயே வரைஞ்சி போயிருக்கான் அப்போ நம்ம ஹீரோ அவளை பார்த்து இது வரைக்கும் வந்துட்டு உன்கிட்ட சொல்கிறதுக்கு எந்த ஒரு நல்ல விஷயமும் இல்லை ஏன்னா நீ அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன் இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டு தகுதியானவை இல்லைன்னா சொல்லியிருக்கேன் ஆனால் உங்ககிட்ட இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம் உன்னை பற்றி நல்லது சொல்லணும் அப்படின்னா நீ வந்துட்டு ஹெல்ப்புக்கு கேட்ட எந்த ஒரு விஷயத்தையுமே நீ வந்து பலமுறை பல முறை யோசிக்காமல் டக்குன்னு பண்ணிடுற அதுதான் உன்னோட நல்ல குணம்னு சொல்லுவேன் நீ வந்து அத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஹெல்ப் கேட்டியோ அதே மாதிரி தான் இப்போயும் ஹெல்ப் கேட்டிருக்க நீ அன்னைக்கும் மாறல இன்னைக்கும் மாறல நீ அஞ்சு வருஷமாக ஒரே மாதிரியே தான் இருக்கங்கிறது எனக்கு இதுலேருந்தே தெரியுது அப்படின்னு சொல்கிறான் அதோட நம்ம ஹீரோயின் இவனுக்கு நீ ஞாபகம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்ருக்கா அப்போ ஹீரோவும் அன்னைக்கு நீ சத்தமாக வந்துட்டு ஹெல்ப்னு கேட்கலனா அந்த பாட்டியை வந்துட்டு அன்னைக்கு காப்பாற்றிருக்க முடியாது இன்றைக்கும் அதே மாதிரி தான் நீ ஹெல்ப் கேட்காம இருந்திருந்தால் அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு காப்பாற்ற முடியாமல் போயிருந்திருக்கும் அன்னைக்கு நாங்க வந்துட்டு ஆம்புலன்ஸ்ல ஏத்திட்டு பாட்டியை கிளப்பி கூட்டிட்டு போனப்ப கூட நீங்க ஒரு பதட்டத்திலே அந்த பாட்டிக்கு என்ன ஆகுமோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேன் இல்லையா அதை கூட நான் கவனித்தேன் இப்போ அந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போறப்பயும் நீ அதே மாதிரி பார்த்துட்டு இருக்க அப்படின்லாம் சொல்றான் ஸோ நம்ம ஹீரோயின் இல்லை நான் வந்துட்டு அன்னைக்கு பார்த்துட்டு இருந்தது என்னோட லைஃப்பை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான் அதாவது நான் வந்து பதினெட்டு வயசுல அடுத்தது என்ன பண்ணணும் லைஃப்ல ஃபியூச்சர்ல எனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு எதுவுமே வந்து இல்லாம இருந்தேன் ஒரு கோல் இல்லாம இருந்தேன் ஆனா இன்னைக்கு நீங்க காப்பாற்றினதை பார்த்ததுக்கு அப்புறமா

என் பேரை சொல்லிட்டீங்க அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குல்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது எல்லாமே தெரியாத மாதிரி சும்மா நடிக்க தானே செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பின்னாடியே ஓட அவனோ டோரை க்ளோஸ் பண்ணிடுறான் அவளோ போய் இடி வாங்கி தலையெல்லாம் தேய்ச்சிட்டு அவனாலும் வந்துட்டு அந்த ஜோஷ் குறையாம ஹீரோ எல்லாமே ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்லி தனக்கு தனி சொல்லிட்டு இருக்கான் அவளோட இந்த விஷயம் வந்துட்டு அங்கே ஹாஸ்பிட்டல்ல எல்லாருக்கும் தெரிய வர ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நம்ம ஹீரோயினை பயங்கரமா பாராட்டிட்டு இருக்காங்க அப்ப அங்க வர அசிஸ்டன்ட் டைரக்டர் அன்னைக்கு மீட்டிங்ல நான் வந்துட்டு ஒரு விஷயம் சொல்ல மாதிரி எனக்கு எனக்கு தான் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி இங்க ஹாஸ்பிட்டல்ல யார் இருப்பா சிக் பீப்புள் இருப்பாங்க இல்லையா சிக்குங்கிறத கியூர் பண்றதுக்கு தான் டாக்டர் பீப்புளுங்கிறவங்களை கேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நர்ஸ் அப்படின்னு ஒரு அழகான விஷயம் சொல்றாரு நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் டியூட்டி எல்லாம் முடிஞ்சாங்கிறது கிளம்புறப்போ அந்த கைண்டான டாக்டர் கேரக்டர் இருக்கார் இல்லையா அவர் நம்ம ஹீரோன்கிட்ட வந்து இங்கே எல்லாருமே உனக்கு வாரியர்னு பட்ட பேர் வச்சிருக்காங்க ஏன்னா டெவிலோட நீ வந்து சண்டை போடுற இல்லையா கன்ஃபர்ஸ் பண்ணி ஸோ அதுக்காக டெவில வந்துட்டு நீ அடக்கி ஆடுறதுக்காக நானும் உனக்கு ஒரு நைஃபை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஒரு ஆக்ட் மாதிரி பண்ணிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணி லாஃப் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோவோ அவங்க ரெண்டு பேருக்கும் தெரியாமல் தூரமாக இருந்து அதை பார்த்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கிட்ட பேசி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்ப கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கிறத பார்த்துட்டு உடனே வீக்கமாக ஓடி போய் ஹீரோ ஹீரோ கூடவே நடந்துட்டு இருக்கா அப்பா அவன் ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா நான் திரும்ப வந்து கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கே வர போறேன் நாளைக்கு வந்து எல்லாருக்கிட்டையும் ரெக்வஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான் கூடவே என்ன சொல்றேன்னா டாக்டர் நீங்க பாக்குறதுக்கு தான் இவ்வளவு கோல்ட் அண்ட் அரகண்டா இருக்கீங்க பட் ஆனா நீங்க ரொம்பவே சாஃப்டான பர்சன் அப்படின்லாம் சொல்லி அவரை வந்துட்டு டெவில கூப்பிடுறதுக்கு எனக்கு அர்த்தம் தெரியுது அப்படின்னு சொல்றான் அதுக்கு நம்ம ஹீரோவோ என்னோட கேரக்டரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு வந்து ரைட்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கோபமா நடந்து போறான் அவனும் பின்னாடியே வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ அவரோட பில்டிங் ரீச் பண்ணதுக்கு அப்புறமா இன்னும் எவ்வளவு தூரம் என்ன ஃபாலோ பண்ண போறேன் வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டேன் என் வீட்டுக்குள்ளேயும் இப்போ வரப்போறியா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஹீரோயின் அதே ஷாக்கோட இது உங்கள் வீடா என் வீடு இங்கே தானே இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறா பார்த்தா ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து டோரில் இருக்காங்க ஸோ நம்ம ஹீரோயின் அதை வந்து ரியலைஸ் பண்ண உடனே பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கா நம்ம ஹீரோக்கோ ஐயோன்னு இருக்குது ஹீரோ அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லாமல் அவனோட டோரை நாக் பண்ண உள்ளே இருந்து ஒரு லேடி வராங்க வந்த உடனே நம்ம ஹீரோவை டைட்டாக ஒரு ஹக் பண்ணிவிட்டு உனக்காக எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறது எதுக்கு இவ்வளோ லேட்டாக வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஹீரோயின் பயங்கர ஷாக்கில் பார்த்துக்கிட்டே நிற்கிறான் அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமும் நம்ம ஹீரோயின் என்ன நடந்துச்சு இப்போ இங்கே என்ன நடக்குது அவர் அப்போ சிங்கிள் இல்லையா அப்படின்னு சொல்லி தனக்கு தானே பேசிகிட்டு நிற்கிறா இதோட இந்த எபிசோட் முடியும் இதோட கண்ட்ரிபியூஷனே நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்